நேர்களே வணக்கம். இப்போ நம்ம இந்த எண்கணிதம்ங்கிற எபிசோடில் ஒன்றாம் நம்பர்லேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதிலேயே 1, 1, 1, 2, 1, 3, 1, 4 இது வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா 1, 5 காம்பினேஷன். இந்த 1, 5 காம்பினேஷனை பற்றி அதிகமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1, சரி சார், 5ஆம் தேதி என்னன்னு கேட்பீங்க. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டி வருகின்ற போது வருகிற ஒரு தொகை என்பது எதுவோ அதுவும் அதுக்கும் இந்த இடத்துல ஒரு சிறப்பு உண்டு. இப்போ இதை பிறப்பு என்னன்னு சொல்லுவோம், இதை விதி என்னன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மாதத்தையும் வருடத்தையும் கூட்டி வருகின்ற போது 5ஆம் நம்பர் வருமானால் இவங்கெல்லாம் 1, 5 காம்பினேஷனில் பிறந்ததாக அர்த்தம். இந்த 1 காம்பினேஷன் சொன்னாலே உங்களுக்கு தெரியும், சூரியன் தான் 1ஆம் நம்பருக்கு அதிபதி. 5 காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் 5ஆம் நம்பருக்கு அதிபதி. அப்போ இந்த சூரியனும் புதனும் இந்த அமைப்பில் காம்பினேஷனாக வரக்கூடிய கிரகங்கள். அப்போ சூரியனையும் புதனையும் காம்பினேஷனாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு சின்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்றாவே வரக்கூடியதாகத்தான் இருக்கும். சில மாதங்களில் மட்டும்தான் பிரிஞ்சிருப்பாங்க. ஆக இந்த சூரியனும் புதனும் ஒன்றாக இருப்பது என்பது ஜாதகத்திலும் சரி எண்கணிதத்திலும் சரி மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது. ஆக இந்த சிறப்பு என்பது நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி பிரில்லியண்டாக இருப்பாங்க, போட்டிகளில் ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, எதையும் மனசில் பதிய வைக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஞாபக சக்தி பிரமாதமாக இருக்கும். அவங்களுடைய முகம், வார்த்தை, பார்வை, சொல், நடை, உடை, பாவனைகள் இது அத்தனையுமே தீர்க்கமாக இருக்கும். குழப்பம் இல்லாமல் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் நான் செஞ்சால் அது சரி, நான் மறந்து போய் கூட தப்பு பண்ண மாட்டேன் இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இவங்க வளர்றதை பார்க்கலாம். அதே போல் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லி 5ஆம் எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனுடைய காம்பினேஷன். இந்த புதன் என்பது புத்திசாலித்தனத்துக்கு அதிபதி, சூரியன் என்றால் வெளிச்சத்துக்கு அதிபதி. ஒரு மனிதனுடைய மனம் புத்திசாலித்தனமாக இருந்துட்டாலே வெளிச்சத்தை உணர்கிற தன்மைகள் ஒரு மனிதனுக்கு வந்துடும். அப்போ எந்த ஒரு மனிதனுமே இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுகிற விஷயத்தை வச்சு தான் அவங்க வந்து கெட்டிக்காரன் ஆகிறதோ கோட்டை தோழ்ந்து தோற்று போகிறதோ. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மன ஆற்றல் என்பது சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் எதையும் நாம் சாதிக்கலாம். அந்த ஆற்றலை 5ஆம் எண்காரங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆக இந்த 1, 5 என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை திறனுடையவர்கள், அதிகார பலம் மிக்கவர்கள், பெருந்தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரும் பணத்தை ஈட்டக்கூடியவர்கள், பெரும்பிய பெயர் புகழ் கௌரவத்தை சாதிக்கக்கூடியவர்கள், பெற்றார் உற்றார் உறவுகளை நேசிக்கக்கூடியவர்கள், ஒரு உயிரின் மேல் காதல் கொள்ளக்கூடியவர்கள், ஒரு பூ பூக்கிற செடியாக இருந்தாலும் அதுக்கிட்ட பேசக்கூடியவங்க, இப்படிப்பட்ட ஒரு தத்ரூப குணங்கள் எல்லாம் நல்ல ஹியூமன் பீயிங்காக இந்த 1, 5 காம்பினேஷன் காரங்களுக்கு நிறைய வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட இந்த 1, 5 காம்பினேஷன் காரங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் பேர் வைக்கிறீங்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், அப்போ என்ன நம்பரில் உங்கள் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 1ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பரில் பேர் வருகிற மாதிரி பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதுபோல் அந்த 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பரில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் பேரை மாற்றிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு தொழில் துவங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இப்படிங்கிற போது கூட நீங்கள் அதே 1 அல்லது 5ஆம் நம்பரை செலக்ட் பண்ணி அதில் போர்டுக்கு பேர் எழுதுறது, அல்லது பேங்க் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் அது மாதிரி கேட்டு வாங்கிக்கிறது, இப்படியெல்லாம் போகிற போது அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக உண்டு. அதே போல் உங்களுக்கு ஆகாத எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே நல்லதுன்னு இருந்தால் கெட்டது இருக்குதானே செய்யும். அப்போ இந்த 1, 5 பிறக்கிறவங்களுக்கு செய்யக்கூடாது ஒரு காரியத்தை இன்றைக்கி போய் பண்ணால் நல்லா இருக்காது, இது தோற்று போயிடும், இல்லை குழப்பமாக இருக்கும், இல்லை மல்லுக்கட்டுற மாதிரி இருக்கும், அப்போ இதை தவிர்க்கிறது அப்படின்னு எடுத்துக்கிற போது கட்டாயமாக பிரதி மாதங்களில் வரக்கூடிய 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, அதே போல் 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி இப்படிப்பட்ட நாட்கள் வருகின்ற போது, குறிப்பாக சொல்லணும்னா 8, 4 என்று சொல்லக்கூடிய காம்பினேஷனோடு துவங்குகிற நாட்கள் எல்லாமே இவங்களை பொறுத்தளவு அவ்வளோ விருத்திகரமான நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடியதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, இந்த 1, 5 சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் சிலதெல்லாம் இருக்குது நியூமராலஜியில், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில் பாருங்கள். அந்த 1, 5 சம்பந்தப்பட்ட எழுத்துக்களை பேரில் முதல்ல சேர்த்துக்கிறது அல்லது பேரில் ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு பிடிச்ச நிறம்னு செலக்ட் பண்ணணும். நிறைய பேர் இப்போ கமெண்டில் கேட்குறீங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சார், விசிட்டிங் கார்டு என்ன கலரில் அடிச்சிக்கலாம்,
இல்லை ஒரு மீட்டிங் போகணும், அன்றைக்கி நான் என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால், என்ன டை கட்டிட்டு போனால் எனக்கு நல்லாயிருக்கும், இப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் சில பேர் கேட்குறீங்க. அதனால் நான் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான நல்ல கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு சார்ந்த மஞ்சள் நிறம், ஆரஞ்சு கலர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆரஞ்சு கலரில் சட்டை போடுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோல் பச்சை சார்ந்து இருக்கக்கூடிய கலர்களில் க்ரீன் ஷேடோன்னு சொல்லுவாங்க பாருங்கள், உதாரணத்துக்கு வெள்ளை கலர் சட்டையில் பச்சை கலர் கோடு போட்டிருக்கலாம், இல்லை மஞ்சள் கலர் சட்டையில் பச்சை கலர் கோடு போட்டிருக்கலாம், இப்படிப்பட்ட மாதிரியான ஒரு டையோ அல்லது சட்டையோ அல்லது சாக்ஸு இப்படிலாம் போட்டுட்டு போகிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக நல்லது செய்யக்கூடிய, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வரும். இதே போல் சில பேர் கேட்குறீங்க, என்ன கற்கள் நாங்கள் போட்டுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும், அதையும் சொல்லுங்கள் சார்ன்னு கேட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த கற்களை பற்றி சொல்லுகிற போது, மாணிக்கம் அல்லது மரகதம் அல்லது வைரம் இந்த மூணையுமே நீங்கள் பாவிக்கலாம். மாணிக்கம் என்பது ஸ்ட்ரெயிட்டாகவே நல்லா செய்யும், அதே மாதிரி மரகதம் உங்களுக்கு ஒத்து வரும், அதே போல் வைரக்கல் என்று சொல்லக்கூடியதும் உங்களுக்கு ஒத்து வரும். இப்படிப்பட்ட அந்த மூணும் வசதிக்கு தகுந்த மாதிரி மூணில் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லாயிருக்கும், இதுவும் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்போ இந்த தெய்வம் என்று பார்க்கின்ற போது, ஒன்றாம் நம்பருக்கும் ஐந்தாம் நம்பருக்கும் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கணும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, வெங்கடாச்சலபதியை வணங்கி வரலாம், திருப்பதிக்கு போகலாம், பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இது முடியாதவங்க, எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது சார், இப்படிலாம் எங்கள் பக்கத்துலேயே கோயில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை கும்பிட்டுட்டு வரலாம். அதாவது அம்பாள் கோயிலில் சிவன் இருந்தாலும் சரி, சிவன் கோயிலில் அம்பாள் இருந்தாலும் சரி, இல்லை அம்பாள் கோயிலாக தனியாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சன்னதிகளுக்கு சென்று விடாது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் போய் உங்கள் தரிசனத்தை போட்டுட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்படிப்பட்ட இந்த 1, 5 சம்பந்தப்பட்ட எண்கள் சேர்ந்தவர்களெல்லாம், இவைகளையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு இதை பயன்படுத்துகின்ற போது, இதுவும் ஒரு பக்கபலமாக, மழை பெஞ்சால் எப்படி குடை எடுத்துகிட்டு போகிறோம், ரெயின் கோட்டு போட்டு போகிறோமோ, நடக்க முடியாத தூரத்துக்கு எப்படி வாகனத்தை பயன்படுத்திக்கிறோமோ, நீண்ட தூரத்துக்கு எப்படி ஃப்ளைட்டில் போய் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோமோ, இது மாதிரி இந்த எண்கணிதம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு வாகனத்தை போல, ஒரு பாதுகாப்பு அளிப்பது போல், உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான கோடு போட்டு ரோடு போட்டு காட்டுவது போல, இப்படி உங்களுக்கு அநேக விஷயங்களில் நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன், நீங்களும் கூட பயன்படுத்தி பாருங்கள். வெற்றிகள் வரட்டுமே, வருது வரட்டும், வராது போகட்டும், செஞ்சு பார்ப்போம், செய்கிறதுல என்ன தப்பு, இப்படிங்கிற முறையில் இதை பயன்படுத்துங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். நேர்களே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.